கடல் மட்டத்திலிருந்து 7200 அடி உயரத்தில் இருக்க கொடைக்கானல் பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல. ஊரை சுத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இல்லை, இந்த உலகத்தையே சுத்தணும்னு நினைக்கிற எனக்கு அது இல்லை. சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பார்க்க போற வியூ பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி நீர் வீழ்ச்சி தாங்க. நான் கோக்கர் பார்க்கலாம், மோயர் பாயிண்ட்டுக்கு தான், பைன் மர கட்டலதான் இருக்கும். இங்க குணா குகைக்கு தான் வந்திருக்கோம், தூண்பறை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு தான். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாம்பர் அருவியில தான் நின்னுக்கிட்டு இருக்கோம். என் பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாம்பர் அருவியா. நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அப்பர் ஏரி முனையில தான் இருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல், திஸ் இஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான். கொடைக்கானல்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வியூ பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர் வீழ்ச்சி தாங்க. ஆமாம், இப்போ நம்ம அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அருவி கொட்டிகிட்ருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. நம்ம கொடைக்கானல்லேருந்து மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற வியூ பாயிண்ட்டு இது தாங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு அடுத்தடுத்து தான் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி அருவி கொட்டுதுன்னு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அருவி செம்மையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போய் பார்க்கலாம். பார்த்தோம்னா அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது, ஆனால் அந்த கேட் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழியாக போகலாம், போகக்கூடாது போல, அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இங்கேருந்தே பார்க்குறதுக்கு வந்து ஒரு கம்பி வெளி மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே நல்லா சூப்பராக தான் தெரியுது, அதனால் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாருங்க செம்மையாக இருக்குது, சூப்பராக. அந்த பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலரில் அப்படியே சில்வர் ஃபால்ஸ், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் அந்த சில்வர் கலரில் தண்ணி அப்படியே கொட்டிகிட்ருக்கு. அதனால தான் அந்த அருவிக்கு பேர் வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க போல. இந்த தண்ணியெலாம் இங்கேருந்து வரதுங்க தான் மலையிலேருந்து வந்துட்டு இருக்கு, மூலிகை தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக இயற்கையான தண்ணி. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போடலாமா. இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோக்கர் தோட்டம். வாங்க உள்ள போய் ஃபன் பண்ணலாம். Check the mic and make sure it's sound right, boys. Go review, find it. Standing there, I'm not bad. அங்க பாருங்க நீங்க கூப்பிடுங்க பாப்பாங்க. ஃபால்ஸ்லாம் உள்ளே வாக் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ளே பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தோம்னா கொச்சே இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக மிஸ்ட்லாம் பார்த்தா பயங்கரமாக தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஜிம்மியும் இருக்குது. ஒரு வழியாக நம்ம கோக்கர்வால்ஸ் எண்டுக்கு வந்தாச்சு. மேலே தான் வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரே மிஸ்டாக தான் தெரியுது.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா நிறைய மலைகள்லாம் அடுத்தடுத்து அப்படியே தெரியுது. அப்புறம் நிறைய மரங்கள்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிரில் கேட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா நல்லா தெரியும் போல். பார்த்து முடிச்சாச்சு, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்டுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் பயங்கர க்ரௌடாக இருக்குது, செம்ம க்ரௌடாக இருக்குது. வாங்க நம்மளும் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா காட்டருமா சிலை தான். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சிலை தான் நிறையா இருக்குது. ஒரிஜினல் காட்டருமா இந்த மாதிரி தான் நிறைய காட்டுக்குள்ளே தெரியுது தான். நம்மளும் மேலே போய் ஸ்டெப்பில் ஏறி போய் மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கேயும் செம்ம க்ரௌடாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா மிஸ்ட்டு தான் தெரியுது. மழையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே செம்ம க்ரௌடாக இருக்குதாங்க பாருங்கள். நம்ம மோயர் பாயிண்ட் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் இன்னமும் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து வந்துட்டு டூரிஸ்ட் பீப்புள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் க்ரௌடு அதிகமாகிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாமா. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் மரக்காட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே நாளில் வீக்கெண்டுனால செம்ம க்ரௌடு வந்திருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலையில் இவ்வளோ க்ரௌடு இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ நல்லா சும்மா உள்ள நின்று சுற்றி பார்த்துட்ருக்கேன். அப்படியே பாருங்கள், வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பார்த்து கத்திகிட்டு இருக்காங்க. சவுண்டெல்லாம் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். எப்படி சத்தம்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, வேறு லெவல் ஃபீலாக தான் இருக்குது.
நல்லா இங்கே மரத்திலே ஒரு சேர் செஞ்சு வச்சுருக்காங்க, அதில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். உட்கார்றதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்காங்க. அங்கங்கே அப்படி ரவுண்டாக அப்படியே அப்படியே சேர் போட்டுக்கோங்க. ஒரு க்ளவுஸை காணோம், எங்கெங்க ஒரு க்ளவுஸ். நம்மளும் உள்ள பயன்மர காட்டுக்குள்ள வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். சூப்பராக ஜாலியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக செம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போகலாம். ஓகேவா, வாங்க போகலாம்.